பொம்பளை பிள்ளைகள் சைக்கிளில் வந்து கொண்டிருந்த பொழுது இந்த மதுபான சாலைக்கு முன்னால் இருந்து குடிச்சு போட்டு இந்த மது போதையில் வெளியில் வந்து சத்தம் போட்டுக்கொண்டு அந்த பிள்ளைகளை நெருக்கி நெருக்கி கொண்டு வாங்க போனாங்க ரெண்டு பேர். இப்போ நான் தூரத்தில் நிப்பாட்டி போட்டு பார்த்து கொண்டு நிற்கிறேன். அது ரெண்டு பிள்ளைகளும் போய் சுவரோடு மோதப்பட்டு விழுந்து எழும்பிக்கொண்டு அப்புறம் யார் சத்தம் போட்டு அவங்களுக்கு போனோன்னு எழும்பிக்கொண்டு போனது. டைம் செய்யுது, இதன் ஊடாக இலகுவாக பணம் உழைக்கலாம்னு நினைக்கிறார்கள். சமூகத்தை பார்க்கணும், குடும்பங்களை பாருங்க, சீரழியாமல் பார்க்க வேண்டிய பொறுப்பங்களுக்கு இருக்குது. இல்லை நான் இன்னும் பள்ளிப்பட சொல்கிறேன், தமிழில் விடுதலை பிள்ளைகள் இங்கே இருக்குமா இருந்தால் இப்படியான இதற்கு இடம் கொடுத்துருக்க மாட்டோம். இல்லையென்ற உடனே இப்படியான சமூக விரோத செயற்பாடு அதிகரித்து கொண்டு வரது. அதோட நாங்கள் 6 மணிலேருந்து 7-8 மணி வரைக்கும் இந்த இதுக்குள்ளே வரையலாது யாரும். அவ்வளோக்கு நிறைய சனம் இருக்குது, படியல் இளம் படியல் வைட் ட்ரௌசரோடு நின்று தண்ணி அடிக்கிறாங்க, அடித்து அவங்கள நேரம் அது பார்க்க எவ்வளோ எதிராது. ஏன்னா எங்களுக்கும் நாங்களும் பிள்ளைகளை பேத்துனாங்க. இப்போ எங்கள் இந்த பிள்ளைகள் மாதிரி தான் இந்த பிள்ளைகளும் இப்படி சீரழிய கூட இல்லை. பிரதேச செயலாளர் இதை தான் வழங்கியிருந்தால் மக்களினுடைய எதிர்ப்பு அல்ல மக்களுடைய அபிப்பிராயங்களை கருத்தில் கொள்ள வேணும். அதை விட்டுட்டு தான் சட்டப்படி செய்யலாம் செய்யலாம் சொல்றத தவறான உண்டு. பிரதேச செயலாளர் தான் கொடுத்த அந்த அனுமதியை வாபஸ் பெற வேணும். அதே மாதிரி பிரதேச உள்ளூராட்சி மன்றம் கரவட்டி தெற்கு மேற்கு பிரதேச சபை அந்த அனுமதியை வழங்காமல் இருக்க வேணும். அனுமதி அவருடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு கடையும் போட இல்லாது. என்ன மக்கள் தான் இந்த இந்த நாட்டில் ஆள போகிறது, ஆழ்ந்து ஆண்டு கொண்டுகின்றது எங்களோட மக்கள். அவர்களை மீறி எதுவுமே செய்ய இல்லாது. ஆனால் இன்றைக்கு இந்த மக்களை காட்டுகின்ற எதிர்ப்பு இன்னும் பலமாக மாற வேணும். இலங்கையில் உள்ள நகரசபைகள் இல்லை பிரதேச சபைகள் 345 உள்ளூராட்சி மன்றங்களில் மதுபான சாலை மதுபான கடை இல்லாத ஒரே ஒரு உள்ளூராட்சி மன்றம் பல்லோடுத்துறைன்றதில் எனக்கு ஒரு பெருமையும் இருக்குது, எங்களோட பல்லோடுத்துறை மண்ணுக்கு ஒரு பெருமை இருக்குது. புதிதாக உடுப்பட்டியில் ஒரு மதுபான சாலைக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு அத்திறந்து வைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட நேரத்தில் உடுப்பட்டி மக்கள் பொதுமக்கள் பாடசாலை சமூகம் ஆகியோர் கடும் எதிர்ப்பை காட்டி கொண்டிருக்கணும். ஆனால் இந்த வரைக்கும் அது இல்லை துறக்கப்பட மாட்டாது என்ற உத்தரவாதம் யாராலையும் வழங்கப்பட இல்லை. உண்மையாக ஒரு மதுபான சாலை அமைக்கப்படணும் என்றால் அதுக்கு கணக்கு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. உண்டு முதலாவது மதுவரி திணைக்களம் அதுக்கான அனுமதியை வழங்க வேணும். அதுக்கு பின்னர் பிரதேச சபை லோக்கல் கவர்மெண்ட் கரவட்டி தெற்கு மேற்கு பிரதேச சபை அதுக்கான அனுமதியை வழங்கணும். என்றால் இந்த எந்த புதிய கட்டிடங்களோ அல்ல புதிய வியாபார நிறுவனங்களோ அதை அனுமதிக்கிறது பிரதேச சபைகள். ஆனால் பிரதேச சபையினுடைய அனுமதி கொடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. இந்த நிலையில் நான் அறிஞ்சேன் பிரதேச செயலாளர் இதுக்கான அனுமதி வழங்கப்பட்டதாக. ஆனால் அப்படி ஒரு அனுமதி வழங்கப்படுமா இருந்தால் அது எங்களுடைய இனத்துக்கு நாங்கள் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய துரோகமாக இருக்கும். இரண்டாம் இன்றைக்கு போதியற்ற சமூகம் உருவாக்குவோம் என்று இலங்கை அரசாங்கம் பிரகடனப்படுத்தி உலகெங்கும் பிரச்சாரப்படுத்துகின்றார்கள். எங்கள் நாட்டில் போதிய வசதியை நாங்கள் நல்லா குறைக்க போகிறோம் என்று. ஆனால் அரசாங்கமே போதிய உருவாகக்கூடிய மதுபான சாலைகளை இல்லை கஞ்சா செடி வளர்ப்பை ஊக்குவிக்கிற நிலையில் இன்றைக்கு இருக்கிறத பார்க்கும் பொழுது அது சில உடல எங்களுடைய இளைஞர்களை ஒரு பிள்ளையான பாதைக்கு கொண்டு போய் அவருடைய சிந்தனையை மழுங்கடிக்க செய்கிற நோக்கமாகவும் இருக்கலாம்னு நினைக்கிறேன். குறிப்பாக உடுப்பட்டியில் இரண்டு பெரிய பாடசாலை உடுப்பட்டி அமெரிக்கன் கல்லூரி உடுப்பட்டி மகளிர் கல்லூரி இந்த ரெண்டும் எதிரெதிராக இருக்குது. இது அமைக்கப்பட்ட இடத்திலிருந்து உடுப்பட்டி சைவ பிரகாச வித்தியாலயம் தாமோதர வித்தியாலயம் இமையான தமிழ் அரிசன தமிழ் கலவன் பாடசாலை இந்த பாடசாலைகள் துறக்கப்பட இருக்கிற அந்த மதுபான சாலைக்கு மிக அண்மையில் இருக்கின்றது. ஒரு சட்ட ரீதியாக ஒரு ஒரு வரன்முறை இருக்கின்றது. 500 மீட்டருக்கு உட்பட்ட இந்த ஆலயங்கள் பாடசாலைகள் பிரபல்யமான டியூட்டரி ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் கற்கின்ற டியூட்டரையும் அங்கே இருக்கின்றது. இது ஒரு பாடசாலை சமமாக கல்வி சவி வழங்கி கொண்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய மத்தியில் இதை கொண்டு திறக்கிறதுக்கான நோக்கம் எனக்கு விளங்கி இல்லை. இந்த அனுமதி வழங்கப்படுமே இந்த அனுமதி உண்மையாக நிறுத்தப்பட வேண்டும். பிரதேச செயலாளர் இதை தான் வழங்கியிருந்தால் மக்களினுடைய எதிர்ப்பு அல்ல மக்களுடைய அபிப்பிராயங்களை கருத்தில் கொள்ள வேணும். அதை விட்டுட்டு தான் சட்டப்படி செய்யலாம் செய்யலாம் சொல்றத தவறான உண்டு. என்ன மக்கள் தான் இந்த நாட்டில் ஆள போகிறது, ஆழ்ந்து ஆண்டு கொண்டுகின்றது எங்களோட மக்கள். அவர்களை மீறி எதுவுமே செய்ய இயலாது. ஆனால் இன்றைக்கு இந்த மக்களை காட்டுகின்ற எதிர்ப்பு இன்னும் பலமாக மாற வேணும். இதே மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சது. நான் மயிலாடுதுறை நகராட்சி மன்றத்தினுடைய தவிசாளராக சில காலம் இருந்த பொழுது மயிலாடுதுறை மதுபான சாலையை மூட வேணுமென்ற சிந்தனை வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னென்ன நான் கல்வி அமைச்சில் நான் அப்பொழுது உலக வங்கியுடைய நிபுணத்துவ ஆலோசகராக கடமையாற்றி கொண்ட பொழுது நான் மாலை நேரங்களில் பாடசாலைகளுக்கு விஜயம் செய்துட்டு ஒரு 5-6 மணி போல நான் வீட்டுக்கு வருவேன் மோட்டர் சைக்கிளில். அப்பொழுது எலெக்ஷனுக்கு நான் கேட்குற சிந்தனையும் இல்லை, அதுபடி சிந்தனை எதுவுமே இல்லை. ஒரு நாள் நான் வரும்பொழுது வல்வெட்டியாலேருந்து வரும்பொழுது நான் நினைக்கிறேன்
வெல்வெட்டி டியூஷன் மாடர்ன் டியூட்டரியன் இருக்குது, அங்கே இருந்த பொம்பளை பிள்ளைகள் சைக்கிளில் வந்து கொண்டிருந்த பொழுது இந்த மதுபான சாலைக்கு முன்னால் இருந்து குடிச்சு போட்டு இந்த மது போதையில் வெளியில் வந்து சத்தம் போட்டுக்கொண்டு அந்த பிள்ளைகளை நெருக்கி நெருக்கி கொண்டு வாங்க போனாங்க ரெண்டு பேர். நான் தூரத்தில் நிப்பாட்டி போட்டு வந்து பார்த்து கொண்டு நிற்கிறேன். அது ரெண்டு பிள்ளைகளும் போய் சுவரோடு மோதப்பட்டு விழுந்து எழும்பி கொண்டு அப்புறம் யார் சத்தம் போட்டு அவங்க போனோடனே அதை எழும்பி கொண்டு போனது. நான் திரும்ப வந்து என்னோடய மோட்டர் பைக்கை நிப்பாட்டி போட்டு அந்த உரிமையாளரை கேட்டேன், நீங்கள் இப்படி குடிக்கிறத நீங்கள் உண்டில் எடுத்து கொடுத்துட்டு வீட்டு உடனே குடிக்கட்டும், இந்த மெயின் ரோட்டில் வச்சு குடிச்சு போட்டு வேலை போகிற பிள்ளைகளுக்கு இடையூறு கொடுக்கக்கூடாது, எனக்கு அவர் தெரியாது. அவர் சொன்னார் தெருவில் நடக்கிறதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்யலாதுண்டார். ஆனால் உங்களது அப்போ நான் ஏதோ கோபம் வந்தேன்டா, அப்போ உங்களோட தொழில் உங்களோட வியாபாரம் உங்களோட மூலதனம் தான் முக்கியம்னு பார்க்குறீங்க, சமூக பாதுகாப்புன்றது நீங்கள் பொறுப்பில்லை ஒன்று இல்லை, அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, அது போலீஸ் பார்க்கட்டும்னு சொன்னார். தமிழ் சரியான சொல்ல முடியாது, என்னால் அதுக்கு ஒன்றும் செய்யலாதுன்னு அதிர்ஷ்டவசமாக இந்த பயன்படுத்துகிற இளைஞர்கள் கொஞ்சம் பேர் வீட்டை வந்து சரவணபான் எம்பி வந்து தேவாலயில் வந்து ஏதோ இந்த கல்வி சம்பந்தமாக கலந்து நடத்தப்பட்ட பொழுது நகரசபை தேர்தல் வேற இருக்குது, நீங்கள் தான் இதுக்கு பொருத்தமான கட்டாயம் கேட்க வேணுமெண்டு என்னை வந்து பலர் நெருக்கினதில் நான் இதை கேட்கக்கூடியா இருந்தது. அப்பொழுதே நான் என்னுடைய ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நான் போட்ட ஒரு சில நிபந்தனைகள், நான் என்னென்ன வந்தால் செய்வேன்ன்றதில் முக்கியமாக நான் பல விஷயங்கள் போட்டிருந்தேன். ஒன்று இந்த வெள்ளத்துறையில் மதுபான சாலையை மூடுதல், அது என்னுடைய முக்கியமான குறிக்கோளாக இருந்தது. இந்த மதுபான சாலை மூடுறதுன்றது எனக்கு தெரியும் ஒரு சாதாரண விஷயமே இல்லை, கிட்டத்தட்ட 60-70 வருடங்களுக்கு மேலே நினைக்கிறேன். நாங்கள் சிறு குழந்தைகள் சிறு பிள்ளைகளாக இருக்கேக்கே இந்த மதுபான சாலை இயங்கி கொண்டிருந்தது. அது மூடுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை, ஏன்னா இதை மதுபான சாலைக்கு உரிமையாக இருக்கிறவன் மிக பெரும் பணக்காரராக இருப்பார், ஏன்னா ஜாலியே கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிச்சிருப்பேன், அதுக்கு எதிராக நான் போராட வேண்டும் பார்ப்போம் வேண்டும். ஒரு அதிர்ஷ்டவசமாக இந்த முதலாவது கூட்டத்தை ஒரு சிலர் பகிஷ்கரிச்சிருந்தவர், சில இந்த பதவிக்காக போட்டியிட்ட ஒரு சிலர் அந்த ஒரு சில உறுப்பினர்கள் பகிஷ்கரித்ததால் கொஞ்சம் இளம் சமூகம் என்னோட இணைஞ்சு இந்த பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் எல்லாரும் ஏகமனாக தீர்மானிக்கப்பட்டது. அதில் கன விஷயங்கள் நாங்கள் கொண்டு வந்து நாங்கள் தொண்டுமாறு வெள்ளிக்கிழமை நிலையத்தை தொண்டுமாறுக்கு திரும்ப கொண்டு வர்றது, இப்படி வெள்ளம் மகளிர் மாவட்டத்துக்கு கிரவுண்டை கையளிக்கிறது, நகரசபை கட்டிடத்தை காணியை கையளிக்கிறது, மதுபான சாலை மூடுதல் போன்ற பல்வேறு பிரேரணைகள் அன்றைக்கு நிறைவேற்றப்பட்டது. அப்படி நிறைவேற்றப்பட்டதோடு நான் அவருக்கு ஒரு கடிதம் எழுதினா, இந்த தீர்மானத்தின்படி இந்த உரிமையாளருக்கு நீங்கள் இந்த மதுபான சாலையை இத்தனையாம் தேதி முதல் 2 மந்த்ஸ் அவகாசம் கொடுத்துட்டான், 2 மாதங்களும் மூட வேணும் என்று அவர் அதை கவனிக்கலை. அப்புறம் 2 மாதம் முடிஞ்ச பிறகு நான் ஒரு நகரசபை அறிவித்தல் மாதிரி கட்டளை சட்டம் மாதிரி ஒரு அவருடைய இதுக்கு முன்னால் அது மூடப்பட்டிருந்த ஒரு சுவர் ஒன்று இருந்ததுக்கு முன்னால் நான் ஒட்டி போட்டு விட்டுருந்தேன், இது இத்தனையாம் மூடப்படாவிட்டால் நகரசபையால் மூடப்படும், அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றோடனே அவர் என்ன செய்யறனா அதை படம் எடுத்து கொண்டு யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தில் வழக்கு வைத்திருந்தவர் எனக்கு எதிராக. இந்த தனி எனக்கு தான் அதில் குறிப்பிட்டது என்னென்னா தன்னுடைய ஜீவனோபாய தொழிலை என்ன நிப்பாட்டுதுண்டு, அப்போ எனக்கு வேறு வழி இல்லை, இதான் என்னுடைய தொழில் என்று சொல்லித்தான். அப்போ வலிவிர கோயில் ட்ரஸ்டி தலைவர்கிட்ட மகன் பிரேம் சந்தர் தான் அவர் ஜட்ஜாக இருந்தவர். சரி, நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தேன். நான் முதல் போனது அப்போ யாரை கேட்கலாமுண்டு, அப்போ குருபரன் அவ்வளவு யூனிவர்சிட்டியில் லெக்சராக இருந்து சட்டத்துறை விரிவுரையாளர் இருந்தவர், ஒரு இளம் சட்டத்தரணி, அவர் குருபரனை கேட்டேன் இன்னும் செய்யலாமுண்டு. சார், நான் அப்பியர் பண்ணுறேன், நான் இதை முன்னுக்கு வாரேன்னு சொல்லி முதலாவது தவணையில் எல்லா விஷயங்களும் என்னுடையது எல்லாம் எடுத்து அவர் இந்த சம இந்த பிரேரணி எல்லாம் முன் வச்சு ஜட்ஜ் மிக நிதானமாக கேட்டுக்கொண்டு வந்தவர். அவருடைய தந்தையார் ஒரு ஆன்மீக தலைவராகவும் இருக்கிறார், அந்த வகையில் அவருக்கு அந்த சிந்தனை இருந்தது. அவருக்கு மௌனமாக கேட்டிருந்துட்டு அப்புறம் இன்னொரு தவணை போடப்பட்டிருந்தது, இன்னொரு தவணை ஒரு மாதத்துக்குள்ளே அவர் போட்டுவிட்டார், போட்டு திரும்ப அதில் போடணும், அதில் தீர்ப்பளிக்கப்பட்டது மயிலாடுதுறை நகரசபை எல்லைக்குள்ளே மதுபான சாலை நிறுத்தக்கூடாது, இது உடனடியாக மூடப்படணும். அப்போ இதுக்கு அப்பீல் பண்ணி பார்த்தார், இந்த விதமான அப்பீலும். அப்போ அவர் சொன்ன தீர்ப்பு என்னென்னா, இவர் இந்த சேர்மன் ஒரு படித்தவர் ஒரு பிரின்சிபலாக இருந்த ஒரு டைரக்டராக இருந்தபடியாக இந்த கல்வியினுடைய இந்த கல்வியை வழங்க வேண்டிய குழந்தைகளுக்கு எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற வகையில் இவர் நல்ல முயற்சி எடுத்திருக்கிறார், அதுக்காக நான் அவருக்கு நன்றியை கூறுறேன், வாழ்த்து தெரிவிக்கிறேன். ஆகவே இது போன்ற எல்லா பிரதேச நகரசபை தலைவர்களும் இப்படியான முயற்சியை எடுத்தால் எங்கள் நாட்டில் போதை இல்லாத ஒரு
ஒரு சமூகத்தினால் உருவாக்க முடியும்னா அந்த தீர்ப்பின் பொழுதார் வெளியிட்ட கருத்து அதோடு அவர் மூடுபட்டு கொண்டு போனது. ஆனால் அவரால் கொஞ்சம் ஆரம்பத்தில் எனக்கு ஒரு அச்சுறுத்தல் இருந்தது. ஏன்னா நான் சொன்ன சோரி அவர் பணத்தால் மேலோங்கி நிற்கிற ஒருவர், ஆகவே அவரால் எதையும் செய்ய முடியும். ஆனால் நான் அதுக்கு முகம் கொடுத்துக்கணும், எத்தனையோ அப்படியான சவால்களுக்கு முகம் கொடுத்து தான் நான் நகரசபை நடத்தி கொண்டிருந்தேன். அப்போ அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் என்னென்னா, இந்த பிரதேச சபைக்கு ஒரு முக்கிய பொறுப்பு இருக்குது. இன்றைக்கு பருத்தித்துறையில் அதே காலத்தில் நான் இருந்த காலத்தில் பருத்தித்துறை நகரசபையில் சபா ரவீந்திரன் சேர்மனாக இருந்தவர். அப்பொழுது அங்கே பருத்தித்துறை மக்கள் எல்லாரும் அவரை போய் கேட்டது, வல்லடத்துறையில் அரந்தராஜ மாஸ்டர் சாராயத்தவரனை மூடலாமண்டு ஏன் உங்களால் மூட இல்லாதுண்டு, ஆனால் அந்த மூடுவதற்கான நடவடிக்கை அவர் எடுக்கலை, அதுக்கு என்ன காரணம் எனக்கு விளங்கலை. ஆனால் எனக்காக இங்கே வல்லடத்துறை நகரசபை நான் சேமனாக இருந்த பொழுது, அப்போ சந்தியில் இயங்கி கொண்ட பொழுது இந்த மதுபானசாலை உரிமையாளர் என்னுடைய சபைக்கு வந்திருந்தவர், அந்த ஆஃபீஸுக்கு வந்திருந்தவர். அவர் என்ன கேட்ட கேள்வி, இந்த நான் இந்த நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கேக்க வழக்குக்கு முதல் சார் நீங்கள்ட்டே பின்னேரம் வீட்டு அனுப்பியலோன்னு கேட்டார். நான் ஏன்னு கேட்டேன், இல்லை உங்களை நான் தனிப்பட்டவன் சந்திக்கணும் வாங்க, இந்த தனிப்பட்டவங்களும் சந்திக்கிற வேலையை என்னோட வச்சுக்கொள்ளாதீங்க, ஏதும் கதைக்கிறேன்னா இந்த கதை எங்கள் ஆஃபீஸில் கதைங்க, என்ன கிடைக்கலாம், என்ன வேறு வகையில் இன்னும் விலைக்கு வாங்கலாம் இல்லை அந்த அப்படி கனவு நினைக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் ஆபத்தாக இருக்கும், அந்த நோக்கத்தில் வர்றேன் உடனடியாக விட்டுட்டு போங்க இந்த இடத்துல நான் பேசி கலைச்சு. அதுக்கப்புறம் உண்டே அந்த எனக்கு எதிராக வழக்கு வச்சது. அந்த வழக்கு தீர்ப்பு முடிஞ்ச உடனே நான் குருபரன்கிட்ட இறங்கி வர குருபரன் வந்தார், கையை கொடுத்து போட்டு தேங்க்ஸ் குருபரன், நீங்கள் நான் இதில் சொல்ல வேண்டியது ரெண்டு அவருடைய சேவையும் இதுக்கு உங்களோட இந்த லோய ஃபீஸ் வரக சொல்லுவீங்களாண்டு கேட்டேன் விளையாண்டது. உடனே என்னை பார்த்து போட்டு சிரித்து போட்டு, சார் இது நீங்கள் எடுத்த முயற்சிக்கு நாங்கள் செய்கிற பங்களிப்பு மிக குறைஞ்சது, இதுக்கு நான் உங்கள்கிட்ட காசு வாங்குறேன்டா நான் செய்த இந்த பணி அர்த்தமில்லாத போடும், இது உங்களோட சொந்த முயற்சியில் இந்த ஒரு ஊருக்காக இந்த மக்களுக்காக செய்த பணி, அது நான் எனக்கு எந்த வித பணம் தர தேவையில்லை, இல்லாட்டி நாங்கள் குறைஞ்ச ஒரு 50-60,000 நான் கொடுத்துருக்க வேணும், பெரிய ஒரு லோயர் சொன்னால் வாங்கியிருப்பாங்க, ஒரு ஒரு சதம் கூட எனக்காக வாங்கியில்லை. இவர் என்ன விஷ் பண்ணார், நல்ல ஒரு முயற்சி எடுத்துக்கிறீங்க, இதே இதை எல்லாருக்கும் ஒரு பாடமாக இருக்கணும். இதைத்தான் நான் சொல்கிறேன்னா, எங்களோட பிரதேச சபையை அல்லது பிரதேச செயலகம் இதை யோசிக்கணும், மக்களுடைய பக்கத்திலேருந்து பாருங்க. இன்றைக்கு இந்த போதையால் இன்றைக்கு படுகின்ற துன்பம், நான் இதை நான் இந்த இடத்துல இன்னும் சொல்ல வேணுமெண்டா, நான் இந்த காலையில் எல்லா இடவருக்கும் சுற்றி கொண்டு பார்க்குறேன், இந்த உண்டு குப்பையில் அள்ளப்பட்டிருக்கா தண்ணி எல்லாம் விநியோகிக்கப்படுதான்னு பார்த்து, நான் அந்த மீன் சந்தை ஆதி கோவிலடியிலேயும் இருக்குது, அது தெருவில் ஒரு வண்ணவர் தான் சந்தையை நடத்துவார்கள். அப்போ நான் சும்மா விட்டுட்டு பார்க்குறது எப்படி எவ்வளோ இந்த மாதிரி நான் கொஞ்சம் தூய்மைகளை கொஞ்சம் கவனிக்கிறேன் நான். அப்போ ஒரு மனசு இந்த ஒரு 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 பொம்பளை மீன் கையெல்லாம் அந்த மீன் செதிலெல்லாம் இருக்குது, நான் விட்டுட்டு நான் வேட்டியும் ஷர்ட்டுடன் நான் போனேன், ஓடி வந்து ஐயாண்டு இந்த கையை எடுத்து கும்பிட்டு இந்த கையை பிடிச்சிட்டேன், ஐயா நீங்கள் செய்த உதவியை நான் மறக்க மாட்டேன், எனக்கு இப்போ ஆக்கினே இல்லையான்னு சொல்லிச்சுது. என்னென்றால் தன் ஹஸ்பண்ட் கணவன் ஒவ்வொரு நாளும் குடிச்சிட்டு வந்து இரவு வந்து அவங்களுக்கு அடிக்கிறதா, பக்கத்தில் குடிச்சி போட்டு வந்து வீட்டை வந்து பிள்ளைகளுக்கு அடிக்கிறது அவருக்கு அடி, இப்போ பக்கத்து சாரா தவறுனே இல்லை குடிக்கிறே இல்லை, எங்கேயா இருந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு போத்தில் எடுத்து கொஞ்சத்தையும் எடுத்து போட்டு வீட்டை குடிச்சி போட்டு பேசாமல் படுத்துடுவார். இது வெளியில் வரைக்கும் என்ன மது அந்த போதை ஏறிக்கொண்டு வந்தோடனே வீட்டை என்னோட பாதுக்க, அப்போ இன்றைக்கு நான் நிம்மதியாக இருக்கிறேன் ஐயா நீ நல்லா இருக்கணும் என்று சொல்லி என்ன அந்த கையெடுத்து கும்பிட்டு, அப்போ எனக்கு அது கிடைச்ச வெற்றி. அதே எனக்கு எதிர்ப்புகளும் இருந்தது, சொல்லி இவன் ஒரு அந்த சாரா தவறு மூடப்போ நாங்கள் இங்கேருந்து வெள்ளைக்கு போக வேண்டி கிடக்குது. அது ஒன்று ரெண்டு பேர் இப்போ அவியலால் எங்கள் சமூகத்துக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. அப்போ எனக்கு ஒரு மன திருப்தியை நான் மூடினதால், ஆனால் இன்னொன்று என்னென்னா இந்த கவர்மெண்ட் இன்னொன்று செய்தவங்கள மதுவரி திணைக்களம் இன்றைக்கு ஒரு சாராத்தவன்னு நான் சட்ட ரீதியாக நான் மூடின பிறகு இன்றைக்கு பல இடங்களில் வீடுகளில் கள்ளமாக அல்லது களவாக மதுபானத்தை விற்கிற வீடுகள் நிறைய இருக்குது. அது சம்பந்தமாக போலீஸாருக்கு அறிவிச்சும் கூட அதை அவர்களை போய் கைது செய்யல, ஏன்னா அவர்கள் அந்த 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 மதுபானத்தை வச்சு விற்கிறவன் அவர்களுக்கெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார், நல்ல சாப்பாடெல்லாம் போகிறான், ஆகவே அவங்கள கட்டுப்படுத்த முடியலை. இதை இந்த வீடியோவை பார்க்குற அரசு அதிகாரிகள் அல்லது போலீஸ் அதிபர் போலீஸ் திணைக்கள் அதிகாரிகள் இதுக்கு முக்கிய கவனம் கொடுக்கும். நாங்கள் உண்ட என்ன நோக்கத்துக்காக மூடணுமோ அதை விட பல 6-7 தவறணைகள் வீடுகளுக்குள்ளே வந்திருக்குது. அது நீ பாட்ட ஒன்று நான் நான் மல்லோடத்துறை என்னுடைய ஊர் மாதிரி உடுப்பட்டியும் என்னுடைய ஊர் தான். அதான் நான் படித்தது உடுப்பட்டி அமெரிக்கன் கல்லூரியில், அதிபராக இருந்தது உடுப்பட்டி அமெரிக்கன் கல்லூரியில், இன்றைக்கும் கூட நான் உடுப்பட்டியோட தொடர்புகள் எனக்கு இருக்குது, இந்த பள்ளிக்கூடத்து தான் என்னுடைய போ கல்வி. ஆக அந்த பள்ளி நிறுவனம் ஒன்று பாதிக்கப்படுறதை நாங்கள் அனுமதிக்கலாது. இது நிறுத்தப்படாவிட்டால் நாங்கள் மிக பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நான் முன்னொன்று செய்வேன். இந்த பிஸ்னஸ் செய்கிறவங்க வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அந்த சமூக அக்கறை சமூக நீதி என்ற இருக்காது. பொதுமக்களும் அரசு அலுவலர் தான் யோசிக்கணும்,
எங்களது கடமை என்ன பணி என்னண்டு அதை நிறுத்துறதுக்கு பெரிய செயலகம் உள்ளூராட்சி மன்றம் கரவட்டி தெற்கு மேற்கு செயலாளர் இதை முன்னுக்கு நின்று உடனடியாக இதை இந்த ரத்து செய்ய வேணும். இதை மதுவரி திணைக்களம் முழுக்கும் பிள்ளைகள் இருக்குது. நீங்கள் அரசாங்கத்துக்கு பணத்தை சேர்த்து கொடுக்கறதுக்காக ஒவ்வொரு மூலை முடுக்கெல்லாம் தவறனே திறந்து வைக்காதீங்கோ. ஆக இதை மூடுங்க. எவ்வளோக்கு இன்னும் மூட முடியுமோ இருக்கிறதே மூட முடியுமோ அது நீங்கள் சமூகத்துக்கு செய்கிற உதவியாக இருக்குது. இன்றைக்கும் பரிசு துறையில் இன்றைக்கு அந்த மூட முடியாக இருக்கா கோவிலுக்கு முன்னாலே இருக்குது. சிவங்கோயிலுக்கு முன்னாடி இருக்குது, பக்கத்தில் வேலாஜ மாவட்டத்தில் இருக்குது, இந்தியாவில் ஹார்டி கல்லூரி இருக்குது, மெத்தடிஸ்ட் பெண்கள் கல்லூரி இருக்குது, சுற்றவர இன்னும் மூன்று நாலு கோவில்கள் அங்கே இருக்குது அங்கே. ஆனால் அன்றைக்கு மூட முடியலை. என்னென்னா அவர் பணத்தை வேறு இறைச்சி கொண்டு இருக்கிறார் இல்லை. அது அப்போ அது இந்த அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் எல்லோரும் ஒன்றிணைந்து செயல்பட்டு இப்படியான மதுபான சாலைகளை இனிமேல் வடமராட்சிக்கு இருக்கிறது போதும். வெள்ளையில் ஒன்று இருக்குது அல்லது அங்கே இருக்குது, இங்கே இருந்தவர் இப்போ வெள்ளையில் போட்டிருக்கிறார் இல்லை. ஆனால் தயவு செய்து இதனூடாக இலகுவாக பணம் உழைக்கலாம்னு நினைக்கிறார்கள். சமூகத்தை பார்க்க வேணும், குடும்பங்களை பாருங்க, சீரழியாமல் பார்க்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. இல்லை நான் இன்னும் வெளிப்படை சொல்கிறேன், தமிழில் விடுதலை பிள்ளை இங்கே இருக்குமா இருந்தால் இப்படியான இதற்கு இடம் கொடுத்துருக்க மாட்டோம். இல்லையென்ற உடனே இப்படியான சமூக விரோத செயற்பாடு அதிகரித்து கொண்டு வரது. நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டம் எல்லோட கண்ணையும் திறந்திருக்க முன்னேக்கிறேன். பிரதேச செயலாளர் தான் கொடுத்த அந்த அனுமதியை வாபஸ் பெற வேணும். அதே மாதிரி பிரதேச இந்த உள்ளூராட்சி மன்றம் கரவட்டி தெற்கு மேற்கு பிரதேச சபை அந்த அனுமதியை வழங்காமல் இருக்க வேணும். அனுமதி அவருடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு கடையும் போட இல்லாது பலர் சொல்லியிருக்கணும். அனந்தராஜ் மோசம் துணிஞ்சு இந்த வேலையை செய்திருக்கிறார். அவர் பணம் அடிக்கிறாண்டா இல்லை ஊழல் மோசடி செய்கிற வேலையாக இருந்தால் 5 லட்சம் 10 லட்சம் தரேன்னு சொன்னார். அதையும் வாங்கி கொண்டு நிம்மதியாக இருந்திருக்கலாம். ஆனால் நல்லொரு வேலை நாங்கள் அவருக்கு நன்றியாக இருக்கணும் என்று சொல்கிறார்கள். கன பேர் இருக்கணும். என்னோட இந்த குருக்கள் ஒரு ஆள் சொன்னார், சார் நீங்கள் நல்லொரு வேலை செய்திருக்கிறீர்கள், இப்போ நாங்கள் அதை நிம்மதியாக அதில் போய் வரோம்ண்டு. அதோடு நாங்கள் 6 மணிலேருந்து 7-8 மணி வரைக்கும் இந்த இதுக்குள்ளே வரையில அது யாரும் அவ்வளோக்கு நிறைய சனம் இருக்குது. படியல் இளம் படியல் பைக் ட்ரவுசரோடு நின்று தண்ணி அடிக்கிறாங்களே அடித்தவங்கள நேரம் அது பார்க்க எவ்வளோ வேதியாக. ஏன்னா எங்களுக்கும் நாங்களும் பிள்ளைகளை பேத்துனாங்க. இப்போ எங்கள் இந்த பிள்ளைகள் மாதிரி தான் இந்த பிள்ளைகளும் இப்படி சீரழிய கூட எல்லாம் அழிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக நான் செய்த முயற்சி இன்றைக்கு ஒரு பலன் அளிச்சிருக்கு. அந்த தனியார் வீடுகளில் வைக்கப்படுற இந்த வச்சு விற்பனை செய்கிற இதையும் சமூகம் தடுத்து நிறுத்தவணும். அது இங்கே மட்டுமில்லை, இங்கே எந்த இடத்துல இருந்தாலும் கூட சட்டவிரோத மதுபான விற்பனை நிலையங்கள். நான் எடுத்த ஒரு முயற்சி கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன், நான் சின்ன வயது இப்போ 75-80 வயதுக்கு இந்த வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். தவறனே அடியேன்னா இது என்ன விலாசம் எங்கிட்ட தெனியம்பியன்னு சொன்னாலும் கூட தவறனே அடியேண்டு இன்றைக்கும் தவறனே அடியேண்டு சொல்லப்படுது. அப்போ அந்த தவறனே இருந்ததை ஒரு வரலாற்று ரீதியாக நாங்கள் இல்லாமல் செய்ததுன்றதும் அது ஒரு பெரிய சேலஞ்சஸ் சவால். ஒரு எல்லா தலைவர்கள் நகரசபை தலைவர்கள் கிராம பிரதேச தலைவர்கள் முன்மாதிரியாக கொள்ள வேண்டும். இப்படியா சட்டவிரோத நடவடிக்கைகளை அனுமதிக்கக்கூடாது. இப்போ இது எனக்கு ஒரு பெருமை என்னென்னா இலங்கையில் உள்ள நகரசபைகள் இல்லை பிரதேச சபைகள் 345 உள்ளூராட்சி மன்றங்களில் மதுபான சாலை மதுபான கடை இல்லாத ஒரே ஒரு உள்ளூராட்சி மன்றம் பல்லோடுத்துறைன்றதில் எனக்கு ஒரு பெருமையும் இருக்குது. எங்களோட பல்லோடுத்துறை மண்ணுக்கு ஒரு பெருமை இருக்குது. அந்த பெருமையை உடுப்படி மக்களும் காப்பாற்ற வேணும், அதுமாதிரி பரிசுத்துறை மக்களும் அதை காப்பாற்றணும். இந்த ரெண்டையும் பரிசுத்துறையில் இருக்கிறத இயங்க விடாமல் செய்ய வேணும், இதில் துறக்க விடாமல் செய்ய வேணும்.